நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி போய் தரிசனம் பார்க்க கிடைச்ச ஒரு கோவிலை பற்றி இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். இந்த கோவிலோட பேர் வந்து மணக்கால் ஐயம்பேட்டை. அம்பாள் வந்து அபிநாம்பிகை, சுவாமி வந்து அபிமுக்தி ஈஸ்வரர். இந்த ஊருக்கு போனதே வந்து ஒரு அதுவும் ஒரு மாறி தான் நாங்கள் போயிட்டோம். நாங்கள் ஐயம்பேட்டைன்னு சொல்லிட்டு இந்த சுவாமி தராசு வச்சுட்டு இருந்து வியாபாரியாக இருக்கிற கோவில் இருக்கு இல்லையா, அம்பாள் படியழந்த நாயகி சுவாமி, அந்த கோவிலுக்காக வேண்டி தேடிட்டு போகும்போது ஐயம்பேட்டைன்னு சொல்லி நாங்கள் இந்த மணக்கால் ஐயம்பேட்டைக்கு போயிட்டோம். நாங்கள் போன அன்னைக்கு ஒரு பிரதோஷ நாள், ரொம்ப சிறப்பாக பெரிய நிறையா ஊர்காராக எல்லாரும் சேர்ந்துட்டு செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ இருந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த சுண்டலும் பொறிகடலையும் கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு போங்கன்னு. நாங்கள் அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சு இருட்டிடுத்து, அதுக்கப்புறமா தான் அந்த ஐயம்பேட்டை அந்த சுவாமியை போய் பார்க்க போனோம் நாங்கள். இப்போ இந்த ஐயம்பேட்டை சுவாமியை வந்து இது ஒரு கோச்சங்கச்சோழனோட மாட கோவில். இந்த கோவில், இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னும் ரெண்டு பெரிய ஸ்தலங்கள், நான் பார்த்த தரிசனம் பார்த்த ஸ்தலங்களில் ஒன்று வந்து வடகண்டம், இன்னொன்று வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்துலேயே தலையாலங்காடு. இந்த ரெண்டு கோவிலும் பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்குது. கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் போகிற வழியில் இந்த கோவில் ஐயம்பேட்டைங்கிறது இருக்குது. மெயின் ரோட்டில் பக்கத்தில் எல்லாம் அங்கேருந்து உள்ளுக்குள்ளே திரும்பி போகணும். திரும்பி போனால் அபிநாம்பிகை சமேத அபிமுக்தீஸ்வரர், இந்த கோச்சங்கச்சோழன் கட்டின மாடக்கோவிலில் ஒன்று. இது வந்து தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். அப்பரும் ஞானசம்பந்தரும் இந்த ஸ்தலத்தை பற்றி பாடியிருக்கா. இது வந்து காவேரியில் இந்த பாடல் பெற்ற ஸ்தலங்களில் 92வது ஸ்தலம். 274 தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் பார்த்தோம்னா இது 155வது ஸ்தலமாக இருக்குது. இது அப்பர் திருநாவுக்கரசர், அப்பர் ஞானசம்பந்தர் பாடினார் சொன்னேன். அதோடு சேர்த்து இந்த ஸ்தலத்தில் அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ் பாடியிருக்கார் இந்த ஸ்தலத்தை முருகனை அப்படின்னு சொல்லியும் ஸ்தல வரலாறு சொல்கிறது. முருகன் வந்து தன்னோட தகப்பனான சிவனை வணங்கின ஸ்தலங்கள் நிறையா இருக்குது. இந்த வைத்தீஸ்வரன் கோவில், கீவளூர், திருவிடைக்கழி அப்படி நிறையா கோவில்கள் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த ஸ்தலமும் ஒன்று. இந்த ஸ்தலத்தில் முருகன் வந்து ஈசனை வழிபாடு பண்ணியிருக்கார். தவம் இருந்து வழிபாடு பண்ணி முருகனோட கையில் இருக்கிற அந்த வேலாயுதத்தையும் அவர் வந்து அருளியும் பெற்றதா இந்த ஸ்தல வரலாறு சொல்கிறது. அப்படியா முருகன் இங்கே இருந்து தபஸ் பண்ணி அருள் ஈசனை வணங்கிறதுக்காக வேண்டி தானாகவே உற்பத்தி பண்ணின ஒரு குளம்தான் சரவண பொய்கை. இங்கே இருக்கிற தீர்த்தம் வந்து சரவண பொய்கை தீர்த்தம். ஸ்தல விருட்சம் பார்த்தேன்னாக்க வன்னி மரம். இங்கே இருக்கிற சுவாமி வந்து அபிமுக்தீஸ்வரர் சுயம்புவாக உருவானவர் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த ஸ்தலத்தில் இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தோம்னாக்க, முருகன் ஈசனை பூஜை பண்ணுறார். ஆனால் முருகன் வந்து தாய்க்கும் தந்தைக்கும் நடுவில் சோமஸ்கந்தராக அருள் பாலிக்கிறார். இந்த மாடக்கோவிலுங்கிறபடியே படி ஏறி மேலே போனோம்னாக்க முருகர் நடுவில், முருகருக்கு இடது பக்கத்தில் சிவன் இருக்கார், வலது பக்கத்தில் அம்பாள் இருக்கா. அது இந்த ஸ்தலத்தில் ஒரு சோமஸ்கந்த வடிவத்தோடு இருக்கிறது ஒரு சிறப்பு. இங்கே இருக்கிற ஸ்தல விநாயகரோட பேர் வந்து கணபதினு பேர். இந்த ஊருக்கு வந்து முன்னாடி இப்போ மணக்கால் ஐயம்பேட்டைன்னு சொல்லி சொல்கிறார். முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து காட்டூர் ஐயன்பேட்டை
பெருவேளூர் அப்படிங்கிற பேரெலாம் இருந்திருக்கு. இந்த பெருவேளூர் அப்படிங்கிற பேர் இருந்ததுங்கிறத வந்துட்டு நமக்கு ஞானசம்பந்தர் பாடின பாட்டு அந்த பதிகத்தில் அவர் சொல்கிறார், குணக்கும் தென்திசை கண்ணும் குடவாலும் வடவாலும் சொல்லி சொல்கிறதுல அதை கடைசி வரியாக சொல்கிறது பெருமானார் பெருவேளூர் பிரியாரே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒவ்வொரு பாட்டிலையும் பெருவேளூர் பிரியாரேங்கிற மாதிரி வரும். அப்படி சொல்கிறது இந்த கோவில் வாசலை பார்த்தேன்னா கிழக்கு பார்த்த கோபுரம், மூணு நில கோபுரம். உள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம வந்து கிழக்கு பக்கத்துலேயே வெளிப்பிரகாரத்தில் பெரிய கொடிமரம், பலிபீடம், நந்தி எல்லாரையும் பார்க்கலாம். இவாள் அப்படி சுற்றி வந்தோன்னாக்க அங்கே இந்த ஸ்தல விநாயகர் கணபதி இருக்கார். அவருக்கு பக்கத்தில் வைகுண்ட நாராயண பெருமாள் இருக்கார். இந்த வைகுண்ட நாராயண பெருமாள் இங்கே வந்து தனி சந்நிதியில் இருக்கார். அவர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கும் ஒரு ஸ்தல புராணத்தில் ஒரு இது இருக்குது. இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இந்த பார்க்கடலை கடைஞ்சி அமுதத்தை எடுக்கிறதுல அவளுக்குள்ள ஒரு போட்டி வருது. அசுரர்கள் அமுதத்தை எடுத்துன்ற போகிறாளேன்னு சொல்லிட்டு இவர் வந்து மோகினி அவதாரம் எடுக்கிறார். விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து பெண்ணா அவதாரம் வந்து இந்த அசுரர்களை மயக்கிறார். அதில் தேவர்களுக்கு அமிர்தம் போய் சேர்ந்துடுறது. அப்படி பெண்ணா அவதாரம் எடுத்த திருமால் தன்னோட பெண் சுரூபம் போய் தான் திரும்பி ஆணா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்தலத்தில் வந்து சிவனை குறித்து வேண்டினாராம். அதனால் இங்கே அவருக்கு ஆணா மாற சிவன் அருள் பாலித்தபடியா அவர் இங்கே வைகுண்ட நாராயண பெருமாளாக நமக்கு தரிசனம் தந்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கே வந்து இந்த பிள்ளையாருக்கு பக்கத்தில் அர்த்தநாரீஸ்வரரையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஸ்தலத்தில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் விசேஷங்கள் என்னன்னாக்க, இங்கே மூணு பைரவர் நமக்கு அருள் பாலிக்கிறார். அந்த மூணு பைரவர் யாருன்னா, கால பைரவர், வடுகு பைரவர், ஸ்ரீ பைரவர். இந்த மூணு பேரும் நமக்கு அருள் பாலிக்கிறார். அதை தவிர மேலே மாடக்கோவிலில் மேலே துர்க தனி சந்நிதியில் இருந்து, அதாவது சிவனோட கோஷ்டத்தில் ஒரு துர்கை இருக்கா, அதை தவிர துர்க தனியாக ஒரு சந்நிதியில் இருந்தும் நமக்கு அருள் பாலிச்சுருக்கா. இந்த கோவிலில் வந்து பார்த்தோன்னாக்க பேச்சில் குறைபாடு இருக்கிறவா, வாய் தித்தி தித்தி பேசுகிறவா, அப்புறமா கடன் பிரச்சனை இருக்கிறவா, சுக்கர பிரீதி பண்ணணும், சுக்கர தோஷம் இருக்கிறவா, அவளுக்கெல்லாம் இது பரிகார ஸ்தலமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த கோவிலில் வந்து நாங்கள் போனபோது பிரதோஷ பூஜை, அது ஒரு கார்த்திகை மாதம் சோமவாரம் வந்த பிரதோஷம், அதனால் ரொம்ப விசேஷமாக இருந்தது. இங்கே சிவனுக்கு உண்டான எல்லா பூஜைகளுமே அவள் ரொம்ப சிறப்பாக பண்ணுறா. அதை தவிர இங்கே முருகன் வேண்டி வரம் வேண்டி இருந்த ஸ்தலங்கிறபடியாக இங்கே வந்து முருகனுக்கு உண்டான கந்த சஷ்டி, வைகாசி விசாகம் எல்லாமே இங்கே ரொம்ப சிறப்பாக வழிபாடு பண்ணப்படுறது. சுற்றி வர இருக்கிறவா எல்லாரும் வந்து இந்த கோவிலில் நல்ல ஊரோடு சேர்ந்து ஊர்க்காரா எல்லாருமா சேர்ந்து செய்கிறத பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நமக்கு தெரியும், நம்ம முன்னாடி திருமேச்சூர் ஊரை பற்றி படிச்சிருக்கோம், அந்த ஒரு எபிசோடில் போட்டிருந்தேன் ஒரு பகுதியில். அந்த திருமயச்சூரில் தான் வந்து லலிதா சகஸ்ரநாமம் உண்டானதுங்கிறத நம்ம படித்தோம். அந்த லலிதா சகஸ்ரநாமம்ங்கிறது ஆயிர நாமங்கள் அம்பாளுக்கு உண்டானது, லலிதா அம்பிகைக்கு உண்டானது. அதே மாதிரி
லலிதா நவரத்ன மாலையும் அந்த கோவிலில் தான் உண்டானது. இந்த ஸ்தலத்தில் லலிதா திருசதி, திரி நான் மூணு, திருசதம் நான் நூறு, அப்போ முந்நூறு வார்த்தைகளால் அம்பாள் அர்ச்சனை பண்ணுறது திருசதி. இந்த திருசதி உண்டாக்கப்பட்ட ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டால் இந்த மணக்கால் ஐயம்பேட்டை கோவில் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரிஞ்சது திருசதி. நாம் இத்தனை நாள் சொல்லிகிட்டு இருக்கோம், எங்கே முதல்ல ஆரம்பிச்சது தெரியலையே. இந்த இடத்துக்கே நம்மளுக்கு சுவாமி கூப்பிட்டு எங்கேயோ போக வேண்டிவாள வண்டியை திருப்பி இந்த இடத்துக்கு வந்துட்டோமேன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே வந்து இந்த ஸ்தலத்தில் இவர் ஞானசம்பந்தர் பாடின பாட்டு ஆரம்பத்தை பற்றி சொன்னேன். அதே மாதிரி அப்பர் பாடினுக்கார் சொன்னேன் இல்லையா, அப்பர் பாடின பாட்டோட ஆரம்பமும் மறையணி நாவின நாவினானை அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து சொல்கிறார். இப்போ இங்கே பெருமாள் இருக்கார். அதுக்கப்புறமா இந்த ஸ்தலத்தில் வந்து யோக நிலையில் சண்டிகேஸ்வரர் இருக்கார். இந்த யோக சண்டேஸ்வரர் வந்து கல்லுனால ஆனவர் அப்படின்னு பார்த்த ஞாபகம் எனக்கு. இங்கே இந்த கீழே கொடிமரத்துக்கு அப்புறமா பார்த்தோன்னா இடது பக்கத்தில் மாடக்கோயிலுக்கு போகிறதுக்கு படி இருக்குது. இந்த படி ஏறி போனோன்னாக்க முதல்ல சிவன் இருக்கார், அப்புறம் முருகர் வள்ளிதேவியானியோடு இருக்கார், அதுக்கப்புறம் வலது பக்கத்தில் அம்பாள் உட்கார்ந்த கோலத்தில் இருக்கா. அதாவது காமாட்சி அம்மன் கோயில் காஞ்சிபுரத்தில் பார்த்தேன்னா அம்பாள் உட்கார்ந்து காட்சி தருவார். அதே மாதிரி திருமயச்சூர் லலிதாம்பிகையும் உட்கார்ந்து அழகாக காட்சி தருவார். அந்த மாதிரி இந்த ஸ்தலத்தில் அம்பாள் உட்கார்ந்து காட்சி தந்துருக்கிறது பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இந்த ஸ்தலத்தில் இன்னொரு விசேஷம் என்னென்னா கங்கை இங்கே வந்து பூஜை பண்ணி தன்னோட பாவங்களை தன்னோட சேர்ந்த பாவங்களை நிவர்த்தி பண்ணிண்டா அப்படின்னு. அது என்ன கங்கையோட சேர்ந்த பாவம் அப்படின்னு கேட்டாக்க, ஊர் உலகத்தில் இருக்கிறவா எல்லாரும் அவா செஞ்ச கர்ம வினைகள் பாவங்களை காசியில் போய் கங்கையில் போய் பண்ணிண்டு குளித்து தங்களோட பாவத்தை கங்கையில் விட்டுட்டு வந்துடுறா. அதனால் கங்கை ஒரு தடவை சிவன்கிட்ட சொல்லி கேட்டாலாம், எல்லாரோட பாவம் மூட்டையும் நான் சுமந்துன்ருக்கேன், எனக்கு எப்போ விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். நான் என்ன சுத்தம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டாலாம். உடனே சிவன் சொன்னாரா, காவேரி தென்கரை பகுதியில் எந்த இடத்துல முருகனால் உண்டாக்கப்பட்ட தீர்த்தம் இருக்கோ அதில் போய் குளித்து தபஸ் பண்ணி நீ வேண்டு, உன்னோட பாப நிவர்த்தி ஆகும்னு சொன்னாராம். கங்கைக்கு பாவமே கிடையாது, கங்கை மேலே படிஞ்ச பாவங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு. அப்போ கங்கை இந்த ஸ்தலத்தில் வந்து முருகனால் உண்டாக்கப்பட்ட சரவண பொய்கையில் ஸ்நானம் பண்ணி சுவாமியை வணங்கி தன் மேலே படிஞ்சிருந்த பாவங்களை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிண்டா அப்படின்னு ஸ்தல வரலாறு சொல்கிறது. இந்த இதை தவிர இங்கே வந்து கங்கை வந்து பூஜை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டேன் நான், முருகன் வந்து பூஜை பண்ணியிருக்க, மகாவிஷ்ணு பூஜை பண்ணி தன்னுடைய பெண் தன்மையை முழுசாக போக்கி மோகினி அவதாரம் எடுத்ததோட இதை மூக்கி முழு ஆண் தன்மையை பெற்றிருக்கார் இங்கேங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதை தவிர பிருங்கி முனிவர், கௌதவ முனிவர் எல்லாரும் இங்கே வந்து பூஜை பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னான். இங்கேருந்து பக்கத்தில் தான் வடகண்டம் இருக்கிறபடியா அங்கேயும் கௌதவ முனிக்கு உண்டானதுங்கிறபடியா அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிறபடியா கண்டிப்பாக கௌதவ முனிவர் இங்கே வந்திருக்கிறதுக்கு அதோட கனெக்ஷன் இருக்குங்கிற மாதிரி புரிஞ்சிக்க முடிஞ்சது. இங்கே மேலே சிவனோட சந்நிதியில் பார்த்தோன்னாக்க கோஷ்டத்தில் பார்த்தோன்னா தக்ஷிணாமூர்த்தி இருக்கார், அதுக்கப்புறம் லிங்கோத்பவர் இருக்கார், துர்கையும் இருக்கா.
இந்த கோவில பிரகாரம்லாம் சுற்றி வந்துட்டு நாங்கள் அந்த ஐயம்பேட்டைக்கு போகணுங்கிற அந்த இதில் நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி போனதுக்கு அப்புறம்தான் வேறு ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது தான் தெரிய வந்தது, அங்கே மேலே பிருங்கி முனிவரும் அங்கே வந்து சிவனோட கோஷ்டத்து பக்கத்தில் இருக்க, நீங்கள் பார்த்தலான்னு சொல்லி கேட்கும்போது ஐயா அவசரப்பட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு நினச்சேன். அதோட மேலே வந்து வெளிப்பிரகாரத்தில் பார்த்தோன்னாக்க 6 சிவலிங்கம் வரிசையாக பிரதிஷ்டை பண்ணியிருந்தது. அதில் ஒரு சிவலிங்கத்தோட பேர் வந்து சரஸ்வதீஸ்வரர் அப்படின்னு மட்டும் எழுதியிருந்தது, ஆனால் அதை ஒழுங்காக கவனிக்கலை. அதுக்கப்புறம் ஒருவேளை சரஸ்வதி பூஜை பண்ணின ஈஸ்வரராக இருக்கலான்னு நானாகவே ஒரு அனுமானம் பண்ணிட்டு விட்டுட்டேன். அப்புறம் இந்த நண்பர்கிட்ட பேசின போது தான் அவர் சொன்னார், இல்லை இந்த ஸ்தலத்தில் இந்த சரஸ்வதீஸ்வரரை வேண்டிண்டு ஒரு ஊம குழந்தை நேமனிஷ்டையோடு இந்த சரஸ்வதீஸ்வரருக்கு பூஜை பண்ணி பேசுகிற திறனை பெற்றதாக தர வரலாறில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் அதை கவனிக்கலையான்னு சொல்லி சொன்னார். அது அடுத்த தடவை இன்னொரு தடவை சந்தர்ப்பம் கிடச்சி இந்த கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு. வெறும தரிசனம் பார்த்தோம், ஆனால் அந்த ஆத்மார்த்தமாக இருந்து அதை கவனிக்கலையேங்கிற வருத்தம் மனசில் இருக்குது. இது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலமாக இருந்தாலும் நிறையா பேருக்கு இந்த ஸ்தலத்தை பற்றி எல்லாம் தெரியலை. போகிறவா பாடல் பெற்ற ஸ்தலங்களை தேடிண்டு போகிறவா போகிறாளே ஒழிய, இல்லாட்டி இது ஒரு கிராமத்து கோவில் மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. ஆனாலும் பக்கத்தில் இருக்கிறவா எல்லாரும் இந்த கோவிலில் தொடர்ந்து பூஜை பண்ணுறபடியா அது ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. விடுபட்டு போய் இடிஞ்சு கிடிஞ்சு விழாமல் அந்த கோவில் நல்லபடியாக இருக்குது, நல்லபடியாக பராமரிச்சுட்டுருக்கா சுற்றி வர இருக்கிறவாங்கும்போது மனசுக்கு தெம்பாக இருக்குது. யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, இது வந்து சுக்கர பரிகார ஸ்தலம், கடன் பிரச்சனைகளை தீர்க்கிற ஸ்தலம், பேச்சில் குறைபாடுகள் இருந்தால் நீங்கிற ஸ்தலம், இப்படி வெறும பரிகாரத்துக்குன்னு மட்டும் இல்லாமல் சோழ மன்னர்கள் கட்டி வச்ச கோவில்கள், அப்பர் ஞானசம்பந்தர் நால்வர் நிறைய பேர் பாடின ஸ்தலங்கள் எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி ஸ்தலங்களில் தெய்வத்துக்கு ஆகர்ஷணம் நிறையா இருக்கும். சந்தர்ப்பம் கிடச்சவா கும்பகோணம் பக்கம் போகிறவா இந்த கோவில்களையும் உங்களோட லிஸ்டில் வச்சுட்டு போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நமஸ்காரம், தேங்க்யூ.